வணக்கம் நண்பா, இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உலக அதிசயங்கள ஒன்று மாதிரியே பண்ணி வச்சுருக்கானுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத முறையாக அலோக்கை வந்து 199 டைமண்டுக்கு தர மாதிரி போட்டிருக்கானுங்க. ஏன்டா, நாங்கள் எல்லா கேரக்டரும் வரப்போகிறோம், 100 கேரக்டர் வந்தாலும் நான் ஃப்ரீயாக தருவேனே தவிர இந்த அலோக்கை மட்டும் நான் ஃப்ரீயாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்துங்க, 199 டைமண்டுக்கு தரானுங்க. நான் ஃப்ரீ மிச்ச கேரக்டர் தான் வர வர புது கேரக்டர்லாம் கூட தந்துடுவேன் ஃப்ரீயாக, நான் அலோக்கை மட்டும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு இது ஒரு சிம்பாலிக்காகவே சொல்லியிருக்கானுங்க. எப்படி பார்த்தீங்களா, அது 199 டைமண்ட் கொடுத்து நம்மளே மனசை எல்லாம் ஃப்ரீயாக கேரக்டர், இப்போ 26 கேரக்டர் எல்லாம் ஃப்ரீயாக தராங்க, அலோக் யார் எதுவும் கொஷின் வரக்கூடாதே அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 199. அது ஒரு என்ன இது, இந்த ரெண்டே நாளுக்கு தான் சான்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இருக்கிறவன் இந்த ரெண்டே நாளில் வச்சு வாங்கிக்கணும், அலோக் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அது சரி, நம்ம இரு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ கிஃப்ட்டு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தா அங்கே தான்டா வச்சான் வேட்டே, அங்கேயோ என்னது நம்ம ஸ்டோரில் போய் நாம் சொந்த காசு டாப் அப் பண்ணி வாங்கினா தான் அது ஓகே, ஃப்ரெண்டுகளை நீங்களாம் கிஃப்ட்டு பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா அதே 599 டைமண்டு கிஃப்ட்லையும், ஏன்டா அதுலேயும் கொடுத்தா என்னடா அப்படின்னு கேட்டுட்டேன். வேறு வர வாங்க வாங்க வேறு கண்டென்ட்டையும் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இதோட அலோக்கோட இன்றைக்கி வந்து நிறையா ரிலீஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி வந்து 3rd அனிவர்சரி, இந்த மைல் ஸ்டோன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் போய் பேட்டை போய் கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டு பரவாயில்ல, வச்சுக்கலாம். 10/11 அதுவும் இருக்குது, இந்த பேட்டையும் ஒன்றாவணும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் இந்த மாஸ்க்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் காலில் எழுந்திரிச்சு ஒரு 20 ட்ரை பண்ணி பார்த்தேன், கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். சரி, நான் 26 ட்ரை பண்ணியிருக்கிறேன், கடைசி வரைக்கும் தரவே இல்லை. சரி போங்கடே, கொடுக்க முடியாதுனா போங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நானும் ட்ரை பண்ணிக்கலாம், நாளைக்கு எப்படி வரும் நாளைக்கு ட்ரை பண்ணிக்கலாம், பேகை மட்டும் கொடுத்துட்டு போங்கடா, நீங்கள் தலையில் தட்டி அனுப்பிச்சி விட்டானுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்கு இன்றைக்கி இன்றைக்கே அந்த மாஸ்க்கு கிடச்சிருச்சு, எத்த ஸ்பின்னில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. என்னது இந்த ஸ்டீமை ஷட் டவுன், ஷட்டவுனா எங்கள் வீட்டில் ஷட் டவுனா கரண்ட்டு போகிறதானடா, இது என்னடா ஷட் டவுன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. என்னென்னா, இயர் 1, இயர் 2, இயர் 3 போட்டிருக்காங்க, அதில் 4 ஃபோட்டோ போட்டிருக்கானுங்க. அதில் எந்த டீம் ஜெயிக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், வின் பண்ணுற டீமுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற டீம் வந்து வின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 3 டைமண்ட் வவுச்சர். அடுத்தது என்னென்னா, இவன் போடுற வீடியோ எவனும் பார்க்குறதில்ல போல், அதனால் இப்படி ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்கானுங்க. என்னன்னா, 10 மில்லியன்ஸ் வியூஸ் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தர மாதிரி, இல்லையா 2 மில்லியன்ஸ்னால் டாப் செலக்ட் பண்ணி லக்கி வின்னர் அந்த மாதிரி போட்டிருக்கானுங்க. சரி போங்கடா டே, நீங்கள் பொழைச்சி போங்கடா, மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.